Hello friends, welcome back to my channel Sana's Cooking and Vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். யூஸ்வலி நான் சமையல் கட்டில் சமையல் செஞ்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வெளியே சமையல் செய்ய போகிறோம். சாக்கோல் சிக்கன் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாக்கோல்னா வேற ஒன்றும் இல்லை, அடுப்பு கறி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த அடுப்பு கறியை எரிய விடணும். அதுக்கு நான் கீழே இங்கே கொஞ்சம் நெருப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சிம்னியை வைக்கிறேன். இந்த சிம்னியில் தான் நம்ம ஃபுல்லாக சார்கோலை போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வச்ச உடனே இது நல்லா அது கீழே இருக்கிற நெருப்பில் இது எல்லாமே மெதுவாக எரிய ஆரம்பிக்கும். எரிஞ்சு முடிய ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இவர் தான் என் பையன் ஆரன். இவருக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் சமைக்கும் போது எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ இன்றைக்கி நாங்கள் வெளியே சமைக்க போகிறோன்னு உடனே ஓடி வந்துட்டார். ஓடி வந்து என்ன செய்கிறோன்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த அடுப்பு கறி நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். யூஸ்வலி நாங்கள் வீட்டில் இருக்கிற அவனில் தான் இந்த கிரில் சிக்கன் செய்வோம். இப்போ இங்கே ஆஸ்திரேலியாவில் சம்மருங்கிறதுனால நாங்கள் இது யூஸ் பண்ணி ஒரு 1 இயர்கிட்ட ஆயிருக்கோம். லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்கள் இதை யூஸ் பண்ணோம் இந்த சார்கோல் கிட்ட. ஸோ அதோடு இப்போ தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா வெயில் அடிக்குது. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி வெளியே சமைக்கலான்னு முடிவு பண்ணி வெளியே செய்கிறோம். அவ்வளோதான், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த அடுப்பு கறியும் நல்லா எரிஞ்சிச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த கிட்டில் நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொட்டிடலாம். இப்போ இதுதான் வந்து கிரில் ஸ்டாண்ட். இதுக்கு மேலே தான் நம்ம சிக்கனை வைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்ட் இங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்துட்டு ஒன்று ஒன்றா இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், இதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 லிருந்து 12 நிமிஷம் மூடி போட்டுட்டு அதை குக் ஆக விடலாம். இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆகிருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை திருப்பி போட்டுட்டு அப்புறமா குக் பண்ணலாம். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு வைக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் மேலே தடவி இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ண விடலாம். வாவ், நல்லா அந்த அடுப்பு கறி வாசனை சூப்பராக வருது. அவ்வளோதான், இப்போ இன்னொரு 10 to 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு அது இன்னும் உங்களுக்கு கலர் வரலன்னு தோணுச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ண விடலாம். எங்களுக்கு இந்த கலர் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட வாசனை அப்படியே சூப்பராக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. காற்றுலேயே இந்த சிக்கன் கிரில் வாசனை தான் வருது. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை வந்துட்டு சர்வ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு நாங்கள் மேனேஸ் இல்லைனா புதினா சட்னி இதோட நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்ககிட்ட இந்த பாபிக்யூ கிட் இல்லைனா நீங்கள் இதை அவன்லேயும் செய்யலாம். அப்படி அவனும் இல்லைனா நீங்கள் இதை கிரில் பேன், ஒரு பேனில் கூட வச்சு நீங்கள் செய்யலாம். ஏன்னா மேரினேஷன் அண்டு மசாலா இதெல்லாம் அதே தான். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, take care and stay happy.